முத்தனா முத்தனா நைட்டால ஒரு பொண்ணு லவ் பண்ணா என்ன தான் லவ் பண்ணுன்னு சொல்றான் நான் ஒத்த கால்ல அவளை லவ் பண்ண வந்துட்டேனா அவ யார் தெரியுமா இங்க பாருங்களா என்ன கிளப் மட்டும் இங்க பாருங்களா போட்டவே வரல உட பொண்ணு வரல நாங்க நேரடி டிவிலயே பாத்துக்கறோம் பா இங்க பாருங்களா ஆமா உள்ள போய் வந்துடு இங்க பாரு டிவில நேரடி லைவ்ல பாக்குற மாதிரி என்னா யார் தெரியுமாடா தெரியும் உன்னை பத்தி இங்க பாருங்கடா இங்க பாருங்கடா திருமணம் செய்து கொள்ள பெண் கிடைக்காததால் வாலிபர் தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலை செய்து கொண்டார். பாத்தீங்களா, அவன் அவன் பொண்ணு கிடைக்கலன்னு தண்டவாளத்துல தலை வச்சு சாவறான். ஆனா என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை எங்க தேன்னாலும் கிடைக்க மாட்டான். எல்லாருமே ஸ்டேஜ்ல வந்துதான் ஆடுவாங்க, என் தங்கச்சி வந்தா ஸ்டேஜே ஆடும். சாப்பாட்டை குறை சாப்பாட்டை குறைன்னா எத்தனை வாட்டிடா சொல்ல உனக்கு சொல்றது? அதான் குறைச்சிட்டேன். நீ வேணா கிச்சன்ல போய் பாரு, நீ 50 இட்லி வச்சிருந்த அதுல இப்ப 5 இட்லி தான் இருக்கு. இன்னும் ஒரே வாரத்துல எனக்கு மாப்பிள்ளை எட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கல. இந்த வீட்டுல ஒரு ஏழு தங்கச்சி இதுக்கெல்லாமா செத்துருவ? டேய், நான் என்ன சொல்ல உன்ன? அது ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு முன்னாடியே என்ன கொன்னுறன்றா. கவலைப்படாதமா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நான் தேடுறேன். ஆமா, நீ என்ன தேடுற? உன்கிட்ட பேசிட்டே போற, உன்ன பேக்கெட் எங்கயோ போட்டாதான் தேடுறேன். நல்ல மாப்பிள்ளையா கூடிய சீக்கிரம் தேடணும். தேடினேன், ஓடி வந்தே. யாரா நீ? மனநல பாதிக்கப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் மாதிரியா இருக்கிற சார். நீ கூட தெரு மண்ணல தேங்காய் போறது மாதிரிங்க. ஏய் சொன்னா, யாரா நீ? என் வீட்டுல வந்து என்னைய கலாச்சிட்டு இருக்க சார்? என்ன ஒரு பொண்ணு லவ் பண்றா சார்? கட்டுனா அவ்வளவுதான் கட்டுவாண்டி, நான் ஒத்த கால வந்துருக்கேன் சார். யாரா அந்த பாவப்பட்ட ஜென்மம்? தோ பாருங்க சார். ஏய், இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாத சார். நல்ல இடிச்ச வாய்ச்சிட்டுதான் நம்ம தங்கச்சி தலையில கட்டிட வேண்டியதுதான். இது யாருன்னு இப்ப உனக்கு தெரியணும். ஆமா சார், இவதான் என் தங்கச்சி. என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். யூ சிஸ்டர்? நான் சிஸ்டர் இல்லடா, அவதான் எனக்கு சிஸ்டர். அது இல்ல சார், நீங்க சார் இல்ல, எனக்கு மச்சா சார். மச்சா சார், மச்சா சார். ஏய் தள்ளி போ. யாரு யாருக்கு மச்சான் சார்? அந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டினா நீங்க எனக்கு மத்தா முறை வருது சார். அவ்வளவு அசால்ட்டா உனக்கு பொண்ணு குத்துருவாங்களா? சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எப்படியாவது அவளை எனக்கு தான் சார் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படின்றியா? ஆமா சார். அதுக்கு ஒரு 4 கண்டிஷன் இருக்கு. அப்படி இல்ல சார். கண்டிஷன் நம்பர் 1, கண்டிஷன் அவளுக்கு கமல் மாதிரி சரளமா டைலாக் பேசுறது ரொம்ப பிடிக்கும் சார். அந்த சார் தான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன். இல்ல சார், எனக்கு ரோல் மாடல் சொல்ல வந்த சார். ஒழுங்கா சொல்லி தரா மூதேவி, பேசு. எப்படி பேசுற மட்டும் பாருங்க சார். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிங்க தம்பி. ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிடா சார். ஆரம்பிச்சு ஆரம்பிடா சார். இதான் சார் டைலாக். அப்ப முடிச்சிக்கலாங்களா? சார் 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 சார், அதுக்குள்ள அவசரம் பாருங்க. நான் நல்லா பண்ணுவேன் சார். கண்டிஷன் நம்பர் 2, ரஜினி மாதிரி பக்காவா நடக்கணும். யாரு? நம்ம தலைவர் மாதிரியா சார்? தலைவர் சார். அண்ணா, நான் உள்ள சொல்லணா? எங்க தலைவர் சார்? தலைவர் மாதிரியா சார்? ஆமா. எப்படி எப்படி நடக்கிற மாட்டே பாருங்க சார். தலைவர் மாதிரி பக்கவா நடந்து சொன்னா பக்கவாதம் வந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிற. அறிவில்ல உனக்கு, நீ என் தங்கச்சிக்கு சரிப்பட்டு வர சார். எது பண்ணாலும் கோர சொல்றீங்க சார். சாரா 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 சாரா. கண்டிஷன் நம்பர் 3 என்னன்னா, என் தங்கச்சிக்கு காமெடினா ரொம்ப பிடிக்கும், அதுவும் கடி ஜோக்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் சார். முத்தனோட சிஷ்யன் சார் நானு. எப்படி கடி ஜோக் சொல்றேன் மட்டும் பாருங்க சார். அப்ப சத்தியமா அந்த பொண்ணு கிடைக்காது. இல்ல, இதை விட பெட்டர் பொண்ணா கிடைக்கும் சொல்லுங்க சார். சொல்லுப்பா. ஓகே என் தங்கச்சியே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ பாக்கணும் சார்.
எந்த பைத்தியக்காரனா அப்படி பாப்பானா சார்? அப்பனா வேற மாப்பிளை பாத்து சார் 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 நான் பாப்பேன் சார். ஏன்னா அவன் எது ஏறான் மாப்பிள்ள சார் மச்சா சார் மாப்பிள்ள மச்சா சார் மாப்பிள்ள மச்சா சார். தங்கச்சி தங்கச்சி உன்னை தேர்ற நிலைமை வந்துருச்சு பாரு எனக்கு. தங்கச்சி ஒரு குட் நியூஸ் இருக்கு. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஏய் பொண்ணு பார்க்க வராங்கடி லூசு. பொண்ணு பார்க்க வராங்களா? அப்ப நாளைக்கு நம்ம வீட்ல லட்டு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாம் செய்வாங்கல? பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னீங்களே லட்டு ஜாங்கிரி தான் எல்லாமே உங்களுக்கு தான். அப்படியா? எங்க அண்ணன் மாப்பிள்ளை இன்னும் எங்க காணும் போ தெரியல. நல்ல வேலை தங்கச்சிக்கு பூ வாங்க போலாம்னு நினைச்சேன். பூக்காரனே வந்துட்டான். ஒரு 400 மூலம் எடுப்பா. 400 மூலமா? மூலம் இல்ல சார் மூலம் வரக்கா. ஐயோ மச்சான் நான் தான் மச்சான். தங்கச்சியோட கால காட்டுறேன். தங்கச்சி கால கொஞ்சம் காட்டுமா? தங்கச்சி கொஞ்சம் ஆடுமா? சொன்ன மாப்பிள்ள மாலை போடும் போது நீ தலைய குனிஞ்சிக்கணும். ஏய் தலைய தூக்கின மாலை போடு மச்சான். எட்ல மச்சான் தூக்கு மச்சான். உனக்கு இந்த கர்மத்தை வேற பண்ணுமா மச்சான்? மாலை தலையில போட்டா இல்ல வந்தவாசி மலையில போட்டா இவ்வளவு பெருசாகுது மச்சான்? மலையில தான் போட்டேன் மச்சான். எனக்கு பொறு சொல்லு மச்சான். தங்கச்சி உன் முத்தான கையில அவர் தலையில போடு. ஒண்ணு இல்ல பாசத்தெல்லாம் மொத்தமா தூக்கி போட்டா கவலைப்படாதீங்க. கோயில நேற்று ஆசீர்வாதமான மாதிரியே மச்சான். இருந்துச்சா தங்கச்சி தெய்வ குழந்தை. அவ எது பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். சரி அடுத்தது என்ன? இனிமேனா அந்த முகத்தை கொஞ்சம் காட்டு மச்சா. என் வருங்கால மனைவியா, என் செல்லத்தை, என் தங்கத்தை, என் வைரத்தை, என் வைர கல்லா கல்யாணம் நடந்துருச்சு மாப்பிள. செல்லக்குட்டி மாமா, என் பட்டுக்குட்டி மாமா, என் மங்களம் மாமா, என் மங்கு மாமா, என் மங்கு மாமா. நான் 1, 2, 3 சொல்லுவேன். நீயும் மெதுவாயிசு திறக்கணும், நானும் மெதுவாயிசு திறப்பேன். திறப்பமா? ம், திறப்போம் மாமா. 1, 2, 3 நீ போமா. நான் வரமாட்டேன்.